எங்களின் அன்பிற்குரிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாண்டு காலமாக உரிமை இழந்த அடிமைப்பட்ட தமிழ் சமூகத்தின் மக்கள், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்பதை உணர்ந்து தெளிந்த பிறகு, உலகெங்கிலும் பல்வேறு தேசியனங்கள் தங்களுடைய அடிமை தலை அறுக்க, உரிமையை நிலைநாட்ட, விடுதலையை பெற எப்படி புரட்சிகர அரசியலை முன்னெடுத்து வென்று முடித்தார்களோ, அப்படி உங்கள் பிள்ளைகள் நாங்களும் ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியை தமிழர் நிலத்திலே முன்னெடுக்கிறோம். புரட்சி என்பது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வருவதல்ல, அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைந்து வருவது. நீண்ட நெடிய காலங்களாக துயர துன்பங்களை தூக்கி சுமந்து வறுமை ஏழ்மையிலே உழன்று தவித்து கடைசியாக அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற ஒரு கையறு நிலையில், நிற்கதி நிலையில் நிற்கிற தமிழ் சமூகத்தின் மக்கள் நாங்கள் எப்படியேனும் மற்ற மொழிவழி தேசியனங்களைப் போல உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ்ந்துவிட முடியாதா என்கிற இயக்கத்திலும் தவிப்பிலும் தான் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்ய துவங்கினோம். இங்கே முன்பு உரையாற்றிய என்னுடைய தம்பி துருவன் செல்வமணி அவர்கள் கூட நிறைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். எங்களிடத்தில் காசு இல்லை, ஆனால் உலகில் ஆகச்சிறந்த கருத்துக்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால்தான் நாங்கள் கருத்தியல் புரட்சியாளர்கள் என்று சொல்கிறோம். அரசியல் என்பது வேண்டாம் என்று நாம் விலகி நின்றால், நாம் யாரை அருவருக்கிறமோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் புரட்சியாளர் லெலின். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மெதுகவே பிரபாகரன் அவர்கள். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்று களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் நாங்கள். இன்றைய கால தேவை ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவதும் ஒரு நல்ல அரசை அமைய செய்வதும் தான் இன்றைய கால தேவை. அது குறிப்பாக தமிழகத்திற்கு. இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள், ஆனால் இந்த மாநிலம்தான் மிக கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க அரசியல் சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது. பணம் கொடுத்து வாக்கை பறிக்கிற ஒரு போக்கை, வாங்குகிற போக்கை இங்கு நன்கு கட்டமைத்து விட்டார்கள். அப்படி பணம் கொடுத்து வாக்கை வாங்குகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எப்போதும் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டார்கள், வர மாட்டார்கள். அதற்கான அவசியமும் அவர்களுக்கு இல்லாது போகும். ஆனால் அடுத்த தேர்தல் வரும்போது பார்த்து கொள்ளலாம். போன தேர்தலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், வாக்கு செலுத்தினார்கள். மக்கள் கோபத்தில் இருந்தால் இந்த தேர்தலுக்கு 2000 கொடுப்போம், இன்னும் கோபத்தில் இருந்தால் 3000 கொடுப்போம் என்று நினைப்பார்களே ஒழிய மக்களுக்கான எந்த தேவையும் எந்த நலத்திட்டமும் நிறைவேற்றப்பட மாட்டாது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் முற்றுமுழுதாக இந்த தேர்தல் இந்த அரசியலை நாங்கள் அருவருக்கிறோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலிலிருந்து முற்றுமுழுதாக மாறுபட்டு வேறு எதிர்த்திசையில் பயணிக்க துடிக்கிறோம். ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்ப நினைக்கிறோம். நல்லது எதையும் வெறுக்க மாட்டார்கள் எம் மக்கள். நல்லவர்கள் எவரையும்
கைவிட்டு விட மாட்டார்கள் என் மக்கள் என்ற நம்பிக்கையில்தான் இந்த பணியை நாங்கள் செய்ய தொடங்கினோம், செய்து கொண்டிருக்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், குறிப்பாக எண்ணிலும் இளைய என தம்பி தங்கைகள் இதை சிந்திக்கணும். எல்லோருமே இளைஞர்களை, இளந்தளிர்களை, எதிர்கால பிஞ்சுகளை நம்பியே நம் முன்னோர்கள் வீரிய கருத்துக்களை விதைத்தார்கள். குறிப்பாக நம்முடைய பாட்டன் பாரதி, சாதிகள் இல்லையடி பாப்பா என்றுதான் பாடுகிறானே ஒழிய, சாதிகள் இல்லையடி, இல்லையப்பா, இல்லைய பெரியப்பா, இல்லைய சித்தப்பா, இல்லைய அண்ணான்லாம் பாடலை, ஏன் பாப்பா என்று பாடுகிறான். அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் நஞ்சு விதை விழுந்து விடாமல் நல்ல விதையை தூவ வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில்தான் சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பதிய வைக்கிறார். நம்முடைய தாத்தன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை, தூங்காதே அண்ணா தூங்காதே, தூங்காதே ஐயா தூங்காதே, தூங்காதே அப்பா தூங்காதே என்று பாடலை, தூங்காதே தம்பி தூங்காதே என்று தான் பாடுகிறார். சின்னப்பயலே சின்னப்பயலே செய்திகளடா என்று தான் சொல்லுகிறார். வறுமை நிலைக்கு நீ பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே என்று அந்த பிஞ்சுகளின் நெஞ்சுக்குள் தான் வீரியமிக்க விதைகளை, நல்ல விதைகளை, ஆழ்ந்த கருத்துக்களை திணிக்க நினைக்கிறார். இதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். நம்முடைய புரட்சி பாவலர், பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட்பறவையே சிறகை விரி, எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி என்கிறார். அவனும் இளைஞனை குறிவித்துத்தான் எழுப்பி பாடுகிறான். எல்லோருமே இளைஞர்களையும் இளந்தளிர்களையும் எதிர்கால நம்பிக்கை நாற்றுகளையும் நோக்கி நோக்கியே நல்ல நீரை பாய்ச்சினார்கள். அதற்கு காரணம் தமிழ் அறிவியலின் பெருமை மிகு அடையாளமாக இருக்கிற நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி வைத்து பேசவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி வைத்து பேசவில்லை, அமைச்சர் பெருமக்களை அழைத்து வச்சு பேசவில்லை. அவர் சென்று சந்தித்ததெல்லாம் பள்ளி கல்லூரி மாணவர்களை. ஏன் இவர்களை நம்பி பயனில்லை, எதிர்கால தளிர்களை, அடுத்த தலைமுறை பிள்ளைகளை சரி செய்து விட்டால் இந்த சமூகம் சரியாகிவிடும் என்று நம்பினார்கள். அதே வழியில்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்களும் பயணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பதர்களுக்குள் நெல்மணிகளை தேட வந்தவர்கள் அல்ல, கருக்காய்க்குள் நல்ல கதிர்மணிகளை தேட வந்தவர்கள் அல்ல, நாங்களே உழுது விதைச்சு விளைய வைத்து நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்ய வந்தவர்கள். காலமாகும், அன் கட்டாயமாக ஒரு நாள் நாங்கள் அறுவடை செய்வோம். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களை நீங்கள் கவனியுங்கள். அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார்கள், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒருவன் செவி வரைக்குத்தான் சென்று சேரும், ஆனால் இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை என்பது அவன் செவிக்குள் சென்று சிந்தனையை தொட்டு செயலாக்கம் பெறும் என்கிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் இதயத்திலிருந்து பேசுகிறோம். இதயத்தில் இருக்கிற பேரன்பிலிருந்து பிறக்கிறது எங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் என்பதை அறிவிற் சிறந்த எனது சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள் கவனிக்கணும். ஆழ்ந்த அன்பு கொண்டு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பதனாலேயே நாங்கள் இவ்வளவு தூரம் தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்ட விதம் தேர்தல் களத்திலே நிற்கிறோம். பண முதலாளிகள் கிடையிலே பயந்து ஒதுங்கி போகாமல் பாயும் புலிகளைப் போலவே களத்திலே திரும்பி திரும்பி பாய்ந்து நிற்பதற்கு காரணம் அதுதான். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்திருக்கிறான், வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி என்கிறார். எந்த இடத்தில் வீழ்ந்தோமோ அந்த இடத்திலே எழுவதுதான் சரியானது. குத்துச்சண்டை விளையாட்டில் கூட விழுந்தவுடன் ஒருவன் தோற்றான் என்று அறிவிப்பதில்லை அன்பிற்குரியவர்களே. 10 எண்ணிக்கை முறை காத்திருக்கிறான், 10 எண்ணும் வரை அவன் வீழ்ந்தே கிடந்தால்தான் தோற்றதாக அறிவிக்கிறான். அதனால் பன்னெடுங்காலமாக வீழ்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் வீழ்ந்தே கிடப்பது மிகப்பெரிய கேவலம். ஒரு மனிதன் யானையைப் போல மெதுவாக வீழலாம், ஆனால் குதிரையை விட வேகமாக எழ வேண்டும். இதை
என் அன்பு தம்பி தங்கைகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களை பேசுவதைப் போல அரசியல் பேச வந்த பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள். காரைக்குடியில் வாக்கு கேட்கிற போது அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், நாட்டின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர், உள்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், இப்படி பல பொறுப்புகளில் இருந்தவர் ஐயா சிதம்பரம். அவருடைய மகன் பெரிய கல்வியாளர். அவர் போய் மக்களுக்கு இடையில் பேசும்போது, டிவியில் என்ன சீரியல் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, அதில் வர்ற பார்வதிக்கும் வந்தவங்களுக்கும் சண்டை உங்களுக்கு பிடிக்குதா, அப்போ டிவிக்கு எவ்வளோ கட்டணம் கட்டினீங்க, 100 ரூபா, இப்போ 400 ஆயிடுச்சு, நாங்கள் வந்து அதை குறைக்கிறோம். இதுவா மக்களின் பிரச்சனை? இதுவா பிரச்சனை? பொழுதுபோக்கு ஒரு மக்களினுடைய பிரச்சனையா? அன்னைக்கு வந்து இதே தொகுதியில் தம்பி செந்தில் பாலாஜிக்கு வாக்கு இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் எல்லாம் டிவி பார்க்குறதை விட்டு விட்டு பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், வாழ்க்கையில் டிவி ரொம்ப முக்கியம், உங்களுக்கு எவ்வளவு இந்த கட்டணம், 400 ரூபாய், இதே எங்கள் ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் எவ்வளவு, 100 ரூபாய், நான் வந்தால் 100 ரூபாய் ஆக்குவேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாமல் தெருவில் குடத்தை கொண்டுட்டு எங்கள் ஆத்தால் அக்கா வந்துருக்கிறாங்க, நான் வந்தால் தட்டுப்பாடற்ற தண்ணீரை தருவேன் என்று சொல்ல முடியல, கல்வியை இலவசமாக கொடுப்பேன், தரமான கல்வியை தருவேன் என்று சொல்ல முடியல, கல்வி கட்டணம் கண்ணுமொழி பிதுங்கி வெளியே வந்து கொண்டிருக்கிறது, தலை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். மருத்துவமனையில், மதுரை மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டதனால் 5 நோயாளிகள் இறந்து போய்விட்டார்கள். அந்த மருத்துவத்துறை மேலாளர் என்ன சொல்கிறார், அவர் மருத்துவமுக்கு மின்சாரம் இருந்தாலும் அவர்கள் செத்து போயிருப்பார்கள் என்று பொறுப்பற்று பதில் சொல்கிறார். இந்த நிலையில் இருக்கிறது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை. தரமான மருத்துவத்தை என் தேசத்தின் மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு நான் தருவேன் என்று சொல்வதற்கு முடியவில்லை. தடையற்ற மின்சாரம் தருவேன், அனைவருக்கும் வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு திட்டங்களை வகுப்பேன், நீர்வளத்தை பெருக்குவேன், விவசாயிகளை காப்பாற்ற திட்டங்களை வகுப்பேன் என்று பேசுவதற்கு ஒருவருக்கும் தகுதியோ நேர்மையோ உரிமையோ எதுவும் இல்லை. இந்த இனத்தை ஒரு கவர்ச்சிக்குள் மூழ்கடித்து, போதைக்குள் மயக்கி வைத்து, சாதி போதை, மதப்போதை, மீள முடியாத போதை. ஐயா பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள், கள்ளுச்சாராயம் குடித்தவனுக்கு கூட படுத்து எழுந்தால் போதை தெளிந்து விடும் என்கிறார். ஆனால் சாதி மத போதை ஏறியவர்வன் செத்தாலும் அவனுக்கு அது இறங்குவதில்லை. ஏன்னால் புதைகுழியில் கூட சாதியோடு தான் பேர் எழுதி வைக்கிறார். இது பேராபத்தானது, இது கொடிய சமூக நோய் என்கிறார்கள். அந்த போதையிலிருந்து ஒரு இளைஞன் மீண்டு வந்தால் திரை கவர்ச்சி போதை, அதிலிருந்து ஒரு இளைஞன் மீண்டு வந்தால் தெருவுக்கு தெரு சாராய போதை. எப்படி தமிழ் இன மக்கள், தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் எழுச்சியுவார்கள், அறிவார்ந்த இளைஞர்களாக, உடல் ஆரோக்கியமுள்ள இளைஞர்களாக வளர்ந்து வருவார்கள் என்பதை, இதிலிருந்து எப்படி மீண்டு வருவார்கள், எப்படி ஒரு நல்ல சமூகம் இங்கே உருவாக்கப்படும், எப்படி ஒரு குற்றம் பிறக்கிறது என்றால், 6 வயது குழந்தையை ஒரு பச்சை குழந்தையை ஒருவன் கெடுத்துக் கொள்றான் என்றால் அது காரணம் என்ன? சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல், சமூகம் குற்ற சமூகமாக இருக்கிறது, அதனால அது பிறக்குது. பெற்றோர்கள் காரணம், அவனை படிப்பித்த ஆசிரியர்கள் காரணம், அவனோடு பழகிய நண்பர்கள் காரணம், அவன் உற்றார் உறவினர்கள் காரணம். அப்போ இது எல்லாமே குற்ற சமூகமாக இருக்கிறது. இது காரணம் என்ன? அறிவை வளர்க்கிற கல்வி இல்லை. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருந்தால், நூலகங்கள் இருந்தால் படிப்பார்கள். மாசேத்துங் சொல்லுகிறான் சீன புரட்சியாளன், நீங்கள் உங்கள் முன்னோர்களை, அறிவார்ந்த சான்றோர்களை இப்போது சந்திக்க நினைக்கிறீர்களா, நூலகத்திற்கு செல்லுங்கள் என்கிறான். போர்க்களத்தில் துப்பாக்கி விடமும் வலிமை மிக்க ஆயுதம் புத்தகங்கள் தான் என்கிறான் புரட்சியாளர் லெனின். அண்ணல் காந்தியடிகள் உங்களிடத்தில் 1 கோடி ரூபாயை கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்றால், நான் உடனடியாக ஒரு நூலகம் கட்டுவேன் என்கிறார். நெல்சன் மண்டேலா, எனக்கு படிக்க நிறைய புத்தகங்களை மட்டும் கொடுத்து விடுங்கள், எத்தனை ஆண்டு வேணாலும் சிறைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். பகத்சிங், தூக்கில் போடக்கூடிய கடைசி நொடி வரை லெனின் எழுதிய அரசியும் புரட்சியும் புத்தகத்தை படித்துக் கொண்டு தூக்குக்கு போனான். பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை நாளையில் மருத்துவரிடத்தை ஒரே ஒரு நாள் இந்த அறுவை சிகிச்சை தள்ளி போட முடியாதா, ஏனென்றால் இந்த புத்தகத்தை பாதி படித்து விட்டேன், மீதியும் படித்து முடித்து விடுகிறேன் என்று சொன்னவர். அதனால அறிஞர் அவர், சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஒவ்வொரு புத்தகங்களும் ஒரு விதை என்கிறார் புரட்சி பாவலர். அறிவார்ந்த மக்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார். அப்படி ஒரு அறிவார்ந்த சமூகத்தை படைக்க நினைக்கிற தலைவர்கள், ஆட்சியாளர்கள் தெருவுக்கு தெரு 2 படிப்பகங்களை, நூலகங்களை கட்டி திறந்து வைப்பார்கள். ஆனால் அறிவிலிகளாக, மடையர்களாக, சிந்திக்க திறனற்றவர்களாக, உடல் வலிமையற்றவர்களாக
தேசத்தின் பிள்ளைகளை ஆக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் தெருவுக்கு தெரு இரண்டு மதுக்கடைகளை திறப்பார்கள். இப்போது நிலைமை என்ன? 1890 அரசு பள்ளிகளை 890 அரசு பள்ளிகளை மூட முயற்சிக்கிற அரசு 815 டாஸ்மார்க் கடைகளை திறக்க முயற்சிக்கிறது. இது எப்படிப்பட்ட சமூகமாக வளர்ந்து போகிறது என்று பாருங்கள். அமைச்சர் ஒருவர் ஒரு பள்ளி விழாவில் பேசுகிறார், டாஸ்மார்க்குகளை எல்லாம் மதுக்கடைகளை மூட முடியாது, நீங்கள் குடித்து கொடுக்கிற காசில் தான் நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டி உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பேசுகிறார். எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு, எப்படி அறம் சார்ந்த ஒரு ஆட்சி முறை, இது எங்கு போய் நிற்கும்? எங்கே நிற்கும்? கிருஷ்ணகிரியில் செய்தித்தாளில் காலையில் மதுக்கடையில் வரிசையாக நம் தாய்மார்கள் பெண்கள் மது வாங்க நிற்கிறார்கள். 10வது தேதி எழுதிவிட்டு மதுக்கடையில் வந்து மது வாங்கி கொண்டு போகிறார்கள் பிள்ளைகள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! எங்கு போய் நிற்கும் இந்த தேசம்? எங்கு போய் முடியும்? இது யார் சரி செய்வது? இவர்கள் நம்மிடத்திலே சொல்கிறார்கள், நாங்கள் மதுக்கடைகளை மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் மதுக்கடைகள் இல்லை, ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனின் எண்ணிக்கை என்ன? வெளியிட முடியுமா உங்களால்? இதை சொல்வதற்காக இவ்வளவு வலிமை மிக்க உளவுப்படை, இவ்வளவு வலிமை மிக்க காவல் கட்டமைப்பு, இதற்கா? இதை சொல்வதற்கா? இது எவ்வளவு கேவலம்! கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்பதற்காக மதுக்கடைகளை திறந்து விடுகிறோம் என்று சொல்ற இவர்கள் தினந்தோறும் பெண்களை கற்பழித்துக் கொலை செய்கிறானே, அதை தடுப்பதற்காக விபச்சாரத்தை அங்கீகரிக்கிறோம் என்று சொல்ல தயாராக இருக்கிறார்களா? முடியுமா அப்போ உங்களால் சொல்வீர்களா? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை! ஒரு தேசத்தை நேசிக்கிறவன் தன் குடிகளை நேசிக்கிற தலைவன் ஆளுகிற முறையா? அப்படியா இது? அடிமை, வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக இருந்த போது என் அன்பு மக்களே, சிங்கப்பூரும் மலேசியாவும் தீண்டப்படாத நகரங்கள், பன்னிகள் மேய்ந்து கொண்டிருந்தது தெருக்கள் எல்லாம், வீதி எங்கும் சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது. இன்று உலகத்திலே எழிலார்ந்த நகரங்களாக ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா என்கிறான். ஒரு சின்ன நாடு, ஒரு சின்ன நாடு, ஒரு ஈரோடு மாவட்டம் அளவிற்கு ஒரு நாடு சிங்கப்பூர். கல்வியிலே மருத்துவத்திலே உலகத்தரத்தில் இருக்கிறது, கல்வியிலே உலகத்தரத்தில் 3வது இடத்தில் இருக்கிறது. இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, உலக நாடு உலக நாட்டு இளைஞர்கள் அனைவருக்கும் வேலையை கொடுக்கிறது. என்ன வளம்? கடலை தவிர ஒரு வளமும் கிடையாது. மரங்கள் கூட மற்ற நாடுகளிலிருந்து வேரோட பிடுங்கி வந்து நட்டு வளர்க்கிறார்கள். சாலை விதி சரியாக கடைபிடிக்கப்படுகிறது, ஒழுக்கம் மிகுந்த நாடாக இருக்கிறது, தூய நிர்வாகம் கொண்ட நாடாக இருக்கிறது. காரணம், அந்த நாட்டை ஒரு மனிதன் தான் தாய்க்கு மேலாக நேசித்தான், லீ குவான் யூ என்கிற புரட்சியாளர். அப்படிப்பட்ட தலைவன் நம் நாட்டிற்கு தேவைப்படுகிறான். இருந்தார்கள் பெருந்தலைவர் காமராஜர், கக்கன், சிவானந்தம், சிங்காரவேலர், வாவு சிதம்பரனார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்ற பெருந்தகைகள், ரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், மாபெரும் மேதைகள் இந்த மண்ணிலே பிறந்தார்கள் நம் முன்னோர்கள். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணைய மக்களையும் நேசித்து நின்றார்கள். தன் நலத்தை விட தேசத்தின் குடிகளின் நலம் பெரிது என்று நேசித்து நின்றார்கள். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அறிவில் சிறந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தவர்களே, தலைவன் என்பவன் யார்? தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டுகிற உப்பை போல இருக்க வேண்டும் என்கிறார்கள். தலைவன் என்பவன் தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற மெழுகுவர்த்தி போல இருக்க வேண்டும் என்கிறார்கள். தலைவன் என்பவன் தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல, தன் தழும்புகளை தாங்குகிறவன் தான் தலைவன். தலைவன் என்பது பசியை துறக்கணும், உறக்கத்தை மறக்கணும், உறவுகளை பிரியணும், இவ்வளவு ஈகங்களை செய்யணும், விமர்சனங்களை தாங்கணும், அவமானங்கள் ஏச்சு பேச்சுங்களை எதிர்கொள்ளணும், அவன்தான் தலைவன். இதையெல்லாம் தாங்கி நிற்பவன் தான் தலைவன். தலைவன் என்பவன் தேசத்தின் குடிகளை அடக்கி ஆள்பவன் அல்ல, தன் தேசத்தின் மக்களை அன்பு கொண்டு நேசித்து வாழ்பவன் தான், அரவணைத்து வாழ்பவன் தான் தலைவன். இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். மனிதர்களிடம் மட்டும் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு மிக்சி, உங்களுக்கு கிரைண்டர், உங்களுக்கு டிவி, உங்களுக்கு செல்பேசி, இப்படி மனிதர்களுக்கும் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு, உங்களுக்கு குவார்ட்டர், உங்களுக்கு பிரியாணி என்று அற்பத்துக்க
கேவலமான கவர்ச்சிகர திட்டங்களை அறிவித்து மனிதர்களை மட்டும் ஏமாற்றி வாக்கை பறித்து ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள். இந்த உலகம் மனிதனுக்கானது அல்ல, மனிதனுக்கும் ஆனது, மனிதனுக்கு மட்டுமானதல்ல, மனிதனுக்கும் ஆனது. பல கோடிக்கணக்கான உயிர்களின் பூமி இது. மனிதன் பூமிக்கு சொந்தமானவன், மனிதனுக்கு சொந்தமானதல்ல பூமி. அறிவு சிறந்த பெருமக்களே, அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். மற்ற உயிரினங்களை வாழ வைக்காது, புவிசார் அரசியலை செய்து பூமியை காப்பாற்றாது, மண்ணுக்கான அரசியலை செய்து மண்ணை காப்பாற்றாது. மண்ணில் வாழ்கிற ஒரு உயிரினமான மனிதனை காப்பாற்றுவது என்பது சத்தியமாக சாத்தியமில்லை. ஆனால் இவர்கள் வெறும் மனிதனுக்கு மட்டுமே அரசியல் பேசுவார்கள், இவர்கள் மனிதநேயம் மட்டுமே பேசுவார்கள். தமிழர்கள் நாங்கள் உயிர்மை நேயம் பேசுபவர்கள், நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர் நேயர்கள். ஈக்கும் எறும்புக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கோழிக்கும் குஞ்சிக்கும் பூனைக்கும் நாய்க்கும் நரிக்கும் யானைக்கும் சிங்கத்திற்கும் புலிக்கும் கரடிக்கும் பூச்சிக்கும் வண்டுக்கும் மண்புழுவுக்கும் அரசியல் சேர்ந்த பிள்ளைகள் நாங்கள். காடுகளை மலைகளை ஆறுகளை அருவிகளை ஏரிகளை குளங்களை கண்மாய்களை காப்பாற்றாது மனிதனை காப்பாற்ற முடியாது என்று நம்புகிறவர்கள். இது தெரியாது, இவர்களுக்கு தெரியாது. மலையை நாய்கள் ரொட்டியை குதறி போட்டது போல வெட்டி குதறி வைத்திருக்கிறார்கள், மலைகளை தகர்க்கிறார்கள், ஆறுகளை அழித்து விட்டார்கள், நீர்நிலைகளை முடித்து விட்டார்கள். அறிவார்ந்த பெருமக்கள் கதறுகிறார்கள். இன்னும் இவர்களிடத்திலே ஆட்சியிலே கொடுக்க என் மக்கள் அநேகமாக நிற்கிறார்கள். காரணம் வெறும் 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு தங்கள் 5 ஆண்டுகால வாழ்க்கையை அடமான வைக்கிற ஒரு இனத்தின் கூட்டம் உலக வரலாற்றிலே தமிழர்கள் தான். வெறும் 500 ரூபாய்க்கு இது அறிவார்ந்த இனத்தின் மக்கள் செய்கிற ஒரு செயலா? இது படித்தவன் செய்கிற செயலா? படித்தவர்கள் பாமரர்கள் நீங்கள் தானே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். ஆடி பட்டம் தேடி விதை, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல், மாங்காய் காய்ச்சா மங்கும் புளியங்காய் காய்ச்சா பொங்கும், பகுத்து அறிந்து கற்பித்த ஒரு இனத்தின் கூட்டம் இப்படி பராரிகளாக மாறி 100க்கும் 200க்கும். தமிழக அரசியல் என்ன? சாதி மதம் சாராயம் பணம், இதுதான் தமிழக அரசியல். பீரு சோறு 500, இவ்வளவுதான் இவரோட அரசியல் கட்டமைப்பு. இதுக்குள்ள முடிஞ்சிருது. எந்த தத்துவத்தை உள்வாங்குவது, எதை நோக்கி பயணிப்பது? எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. தன் மொழி செத்து போச்சு, அதை பற்றி கவலைப்பட ஏதாவது உண்டா? யாராவது உண்டா? மொழி இல்லைனா உன் முகவரி ஏது? மொழி இல்லைனா நீ யார்? நீ யார் என்ன சொல்லுவ? நீ யார் என்ன சொல்லுவ? சொந்த மண்ணுக்குள் சாதி பெருமை பேசுவ. இங்கே கவுண்டர் என்று, நாடார் என்று, வன்னியர் என்று, தேவர் என்று, செட்டியார் என்று, கோனார் என்று, பிள்ளை என்று, முதலியார் என்று, பறையர் என்று பேசிக்கொண்டிருப்ப, தேவேந்திரர் என்று பேசலாம், இங்கு சாதி பேசலாம். ஆனால் அருகில் இருக்கிற கேரளாவில் போய் உன் அடையாளம் என்ன? உன் அடையாளம் என்ன? இங்கு நீ பேசலாம், நான் இந்து, நான் இஸ்லாம், நான் கிறித்தவன், மதம் பேசலாம். அமெரிக்காவில் உன் அடையாளம் என்ன? ஆஸ்திரேலியாவில் நீ யார்? கனடாவில், பிரான்சில், ஜெர்மனியில், இத்தாலியில், இஸ்ரேலில், ரஷ்யாவில் நீ யார்? நீ யார்? அருகில் இருக்கிற ஆந்திராவில் ஹூ ஆர் யூ? கர்நாடகாவில் நீ யார்? கர்நாடகாவில் ஐ எம் தேவர், ஐ எம் கவுண்டர், ஐ எம் இந்து. சொல்லிப்பார் வாடா மண்டுன்னு மருத்துவமனையில் சேர்த்துட்டு போவான். ஒரு தடவை சொல்லிப்பார், நீ போ, நீ போ. அவன் சொல்லுவான் நீ தமிழன் என்று. உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நான் ஓடினாலும் நான் தமிழன் தான், அதான் என் அடையாளம். முன்பு நின்று பேசிக் கொண்டிருக்கிற சீமானை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு தெரிகிறதா என் சாதி, என் மதம்? ஆனால் என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது, நான் தமிழன் என்று. இதுதான் என் அடையாளம். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கிறார் புரட்சி பாவலர் பாரதிதாசன். நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டாட போயிற்று, கொட்டடா முரசம் என்கிறார். நறுமலர் சோலையில் நரிபுக விடமாட்டோம்,
நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று, கொட்டடா முரசம் என்கிறான். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். எப்படி பாடுறான் பாருங்க, சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு, கொட்டடா முரசம் என்கிறான். இது போர். செந்தமிழை, செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெண்தணல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து குவாயோ கருங்கு இலை என்கிறார். அப்படி செந்தமிழையும் செந்தமிழ் நாட்டையும் சிறை மீட்க வெந்தணல் ஒன்று விரைந்து வளர்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் விரைவில் அறிவார்கள். எது ஒன்றும் தெரியாதவர்கள்ட்ட மீண்டும் மீண்டும் ஆட்சி, மீண்டும் மீண்டும் அதிகாரம், எவன் அநீதி இழைக்கிறானோ, எவன் அக்கிரமத்தை செய்கிறார்களோ, யார் கொடுங்கோன்மை ஆட்சி செய்கிறார்களோ, கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சியை செய்கிறார்களோ, மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல்களை உருவாக்குகிறார்களோ, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இவர்கள் ஆட்சியில் என்று இருந்தது இருக்கிறது என்று யாராவது சொல்லுங்கள். பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு பயமில்லாமல் வீட்டில் பெற்றோர்களால் இருக்க முடிகிறது என்று சொல்லுங்கள். சாலையில் நிம்மதியாக ஒரு வயது பெண் நடந்து வீட்டிற்கு போய் முட முடியும் என்று நம்பிக்கை யாராவது தாருங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். காவல்துறையில் பணி செய்கிற என் தங்கச்சி ஒரு பெண் காவலரை தனியாக நடந்து போயிட சொல்றா பார்ப்போம். பாதுகாப்பற்ற ஒரு தேசமாக நிறுத்தி வச்சிருக்கு இந்த நாடு. எல்லா தவறுகளும் நிறைந்த போதையில் நடக்குது, 90 விழுக்காடு போதையில் நடக்குது. அவர் எப்படி நீ சட்டம் ஒழுங்க காப்பாற்றுவ? என்ன சட்டம்? குடிக்க போகும்போது கார்ல போகலாம், குடிக்க போகும்போது மோட்டர் பைக்கில் போகலாம், ஆனால் குடித்து விட்டு வண்டி ஓட்டக்கூடாது. எப்படி சட்டம்? குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஆனால் குடிக்க சாராய கடைக்கு போகும்போது கார்ல போகலாம், மோட்டர் பைக்கில் போகலாம். அப்புறம் குடிச்சிட்டு என்ன பண்ணணும்? வண்டியை அங்கே விட்டுறணும். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கணும். உன் அட்ரஸை கொடுத்துட்டு உள்ளவாப்பா, நீ மட்டை ஆட்டினா உண்டி வீட்டில் விடுறேன்னு அட்ரஸ் வாங்கி வச்சுக்கணும். அப்படி 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 ஒரு திட்டம் வச்சுக்கணும்ல ஒரு நாட்டில். ஏன்னா அந்த காசில் எனக்கு கவர்மெண்ட் நடக்குது. ஒரு தம்பி ஒரு படம் எடுத்திருந்தா, அதில் ஒரு வசனம் போட்டிருந்தா, அண்ணே குடிச்சா நாம தானே தள்ளாடுவோம், குடிக்கலன்னா கவர்மெண்ட்டே தள்ளாடிருமேன்ட்டு. ஏன்னா என்ற கூட கேட்டாங்க, குடியரசுனா என்னென்ன? அண்ணே குடியரசுனா என்ன? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதாலேயே இது குடியரசு, இதான் குடியரசு. எங்கேயாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நள்ளிரவில் போலீஸ் ரைடு கீடு அதிகமாக போய் அந்த பக்கம் டாஸ்மார்க் வருமானம் குறைஞ்சுன்னா, ஏன் என் வருமானம் குறையுது சார், போலீஸு கட்டுப்படி, ஏய் அந்த பக்கம் போகாதியப்பா, இந்த நிலைமை இருந்துச்சு. அன்னைக்கு குடித்தவனை சிறைப்படுத்தினாங்க, இன்னைக்கு யாராவது குடிக்காதவன் இருந்தால் சிறைப்படுத்துவாங்க. தேசிய பழக்கம் ஆயிடுச்சு, தேசிய கலாச்சாரம் ஆயிடுச்சு குடி. இங்கே தவறு செய்வது என்பது அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, ஒருவர் லஞ்சம் பெற்றிருக்கிறார், ஊழல் செஞ்சிருக்கிறார், அவருக்கு எதிராக வாதிடுகிறார், அவருக்கு ஆதரவாக வாதிடுகிறார் அரசு. ஒரு வழக்கறிஞர், மிக உயர்ந்தவர், புகழ்பெற்ற வழக்கறிஞர், அவர்கிட்ட நீதியரசர் கேட்கிறாரு, இதெல்லாம் விடுங்கன்னு கோப்பை மூடிட்டார், ஃபைலை மூடிட்டு கேட்குறாரு, விடுங்க உங்கள் மனசாய் சொல்லிட்டு சொல்லுங்கள், இவர் குற்றவாளியா இல்லையா, குற்றம் செஞ்சுருக்காரா இல்லையா, இவருக்கு ஆதரவாக நீங்கள் இவ்வளவு புகழ்பெற்ற வழக்கறிஞர் வாதிடலாமா என்று கேட்கறதுக்கு அவர் சொல்கிறாரு, இவர் ஆனார், அவர் என்னுடைய கிளைண்டு, அவர் என்னுடைய வாதி, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு, எதுக்கு எதுக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்லாம் வெட்டி பேச்சு பேசிட்டுக்கிறீங்க, ஊழல் லஞ்சத்தை அங்கீகரித்து விடுங்கள், அது குற்றமில்லை என்று சொல்லிடுங்க, முடிஞ்சு. எனவே அன்பிற்குரிய மக்களே, ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம், இவங்க வேணாலும் ஒழிக்க முடியாது. எங்கள்கிட்ட கொடுங்க ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தையே அகராதியில் இல்லாமல் ஒழித்து காட்டுறமா இல்லையான் பாரு. நோக்கர்கள் மன்னன் எவ்வளி குடிகள் அவ்வளி, நான் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கு, நான் வசூலை போட்டேன்னா ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொரு துறையில் இருந்தோம், ஏ நீ ஒன்று வேணாம், சத்துணவு ஆயாட்டம் 3 லட்சம் ரூபா வாங்கிட்டு பதவி போட்டாங்களா இல்லையா, சத்துணவு ஆயா வேலைக்கு 3 லட்சம் ரூபாங்க,
அந்த ஆயாவுக்கு என்ன சம்பளம் இருக்கு? அதுக்கு என்ன 3 லட்சம் ரூபா கொடுத்தா எங்கே அது ஒழுங்கா சோறு அரிசி பருப்பு முட்டையெல்லாம் சரியாக போய் குழந்தைக்கு சேருமா? பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், குழந்தைகள் நலன் என்ற ஒன்று இந்த தேசத்தில் பாதுகாக்கப்படுதா? குழந்தைகள் நலன், அறிவார்ந்த எனது மக்கள், என் தம்பிதங்கள் சிந்திச்சு பாருங்கள், குழந்தைகள் நலன் என்று ஒன்று. ஆனால் குழந்தைகள் நலனுக்கென்று எத்தனாயிரக்கணக்கான கோடிகளை இந்த அரசுகள் ஒதுக்குது. அப்படின்னா தொலைக்காட்சியை திரும்பினால் இவள் வேறு குஷி, இவள் ஊட்டச்சத்து இல்லாத பூஞ்ச நோய் கொண்டு சோகை நோய் பட்டு இருக்கிறாள், இவள் போல உங்கள் குழந்தைகளைப் போல இந்த குழந்தையும் ஊட்டமாக வளர்வதற்கு உங்கள் மாத சம்பளத்தில் ஒர் 500 ரூபாயை இந்த முகவரிக்கு அனுப்பிவிடுங்கள். இதை பார்க்குற போது இந்த தேசத்தின் தலைவர்கள் வெக்கி சாக வேண்டாமா? நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நாற்றுக்கள், இளம் பிஞ்சுகள் பசியில் துவண்டு கிழந்து கிடக்கிறார்கள், சோறு இல்லைன்னு சத்து இல்லைன்னு. அப்போ நீ ஒதுக்கின பணமெல்லாம் எங்கடா, யாருக்கு போனது, எப்படி இருக்கு? இந்த குழந்தைகளுக்கென்று சத்துணவில் முட்டை போடுவதில், குழந்தைகளுக்கு முட்டை போடுவதில் 2000 கோடி உள்ளது குழந்தைகளுக்கு. இது மாதிரி ஒரு கொடுமை எங்கேயாவது உண்டா? மறுபடியும் திருப்பி இவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரமா? என்ன கொடுமை? இந்த தேர்தல் அரவக்குறிச்சியில் இடைத்தேர்தல் ஏன் நடக்குது? ஏன் நடக்குது இந்த இடைத்தேர்தலை? நம்ம மீது திணித்தவர் யார்? தம்பி செந்தில் பாலாஜி தானே. அவருக்காக தான் இந்த தேர்தலே நடக்குது. அவரால் தான் நடக்குது, அவரால் தான் நடக்குது. இவர் என்ன பண்ணார்? ரெட்டாலையில் நின்று போன தேர்தலில் வென்று போனார். அப்புறம் அவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்காமல் தினகரன் கூட போனார். சபாநாயகர் எங்களை ஆதரிக்காமல் அங்கே போனால் 18 உறுப்பினர்களை இடை நீக்கம் செஞ்சார், தகுதி நீக்கம் செஞ்சார். அவர் தகுதி நீக்கம் செஞ்சதாலேயே இந்த தேர்தல் நடக்குது. இது மக்கள் மீது வழிந்து திணிக்கப்பட்ட தேர்தல், இது தேவையற்ற தேர்தல். நீ போன தேர்தலில் ரெட்டலில் நிற்பா, இந்த தேர்தலில் சூரியன் நிற்பா, ஆனால் நாங்கள் மானம் கட்டு ஓட்டு போட்டுகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் போன தடவை என்னையை கூட்டிகிட்டு வந்து தங்கச்சி ஜோதிமணியை தோக்கடிக்க வச்சிங்க, இப்போ தங்கச்சி ஜோதிமணி உங்களுக்கு வெற்றிக்கு பாடுபடுது. இது ஒரு மானங்கட்ட கூட்டணி, ஒரு கூட்டம், இது ஒரு கொள்கை. இது மாதிரி கேவலம் எந்த நாட்டில் நடக்குது? எந்த நாட்டில் நடக்குது? கூட்டத்துக்கு வாங்கன்னு காசு கொடுக்கறது ஒரு கூட்டம், கூட்டத்துக்கு போயிடாதே வீட்டிலே இருங்கன்னு ஒரு காசு கொடுக்கறது ஒரு கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்தையும் விரட்டி அடிக்கிற தன்மான கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சி கூட்டம் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளும். புரட்சி என்பதை அன்பிற்குரிய மக்களே, ஒரு தலைகீழ் மாற்றம். இந்த மண்ணில் புரட்சிங்கிறத நீங்க புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தளபதி இதில் தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கிய. உங்க மகன் நான் பேசுற புரட்சி வேற, நான் பேசுற புரட்சி வேற. இது வெறும் வார்த்தையில் இருக்க புரட்சி இல்லை, இது வரலாற்றில் இருக்கிற புரட்சி. புரட்சி என்பது பெரும் பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. ஒரு தலையில் மாற்றம், கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொட்டமடிப்பவன் கீழே வருவான், வீதியில் நின்று கத்திக்கொண்டிருப்பவன் ஒரு நாள் மேலே போவான். அதுதான் புரட்சி. காசு கொடுங்கள், அந்த தெருவிற்கு காசு கொடுத்து விட்டு இந்த தெருவுக்கு காசு வரவில்லை என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற என் மக்கள், ஒரு நாளே நண்பு மக்களே, எழுதி வைங்கள் இது நடக்கும் என அருமை சொந்தங்களே. காசு கொடுக்க வருபவர்களை, காசு கொடுத்து வாக்கு கேட்க வருபவர்களை கால் செருப்பையும் கட்டை விளக்கமாரையும் தூக்கி கொண்டு அடித்து விரட்டுகிற காலம் விரைவில் தமிழர் நிலத்தில் உருவாகவில்லை என்றால் நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள். ஏன் இந்த 500 ரூபாய் காசை கொடுத்து கொடுத்து நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் இவர்கள். இவர்களால் எந்த அடிப்படை தேவையும் நிறைவேற்றி தரவே முடியவில்லை, தர முடியவில்லை. போக போக இந்த நாடு மக்களும் மிக மோசமான நிலைக்கு போவார்கள். இவர்கள் கொண்டு போய் நிறுத்துவார்கள், இவர்கள் கொளுத்த பணத்தில் திளைப்பார்கள், அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அதிகாரத்திலே நிலைக்க போராடுவார்கள், பணத்தை கொடுத்து பதவியை வாங்குவார்கள். போட்டியிடுகிறவர்களாம் வேட்பாளர்களா இல்லை, முதலாளிகள். இங்கே குவிந்து நின்று காசை கொடுக்க நிற்பவர்கள் யார்? பல கோடிக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடிகளின் அதிபர்கள். இது முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுகிறது, உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான, பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம், ஏழை எளிய மக்களுக்கான அதிகாரம் நிறுவப்படவில்லை. அதனால்தான் உழைக்கும் மக்களின் குரல், அடிமைப்பட்ட மக்களின் குரல், அநீதியை தாங்கி நிற்கிற மக்களின், துன்பம் துயரப்படுகிற மக்களின் குரல்
கிணற்றுக்குள் கிடந்து கைதட்டுவது போல கத்துவது போல வெளியில் கேட்பதே இல்லை. அந்த எளிய மக்களின் பிரதிநிதிகளாகத்தான் அந்த மக்கள் நீண்ட காலமாக கொண்டிருக்கிற துயர துன்பங்களை தூக்கி சுமக்கிற பிள்ளைகள் அந்த வலியின் மொழியாக ஒளியாகத்தான் உங்கள் பிள்ளைகள் இப்படி உறக்க வீதிகளிலே கத்திக்கொண்டு நிற்கிறோம். எனவே அறிவிற்சிறந்த பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள், இவர்களால் என்ன முடியும் என்று எண்ணாதீர்கள். எங்களால் எல்லாம் முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களின் மதிப்புமிக்க வாக்கை 19ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் வாக்கு எந்திரத்தில் போய் பாருங்கள். எந்த சின்னம் தெரியாத மங்களாக இருக்கிறதோ அந்த சின்னத்தை தேடி பாருங்கள். அவன்தான் எங்களுடைய விவசாயி சின்னம். இரட்டை கரும்போடு கைகட்டி நிற்பான் என் அன்பிற்குரிய மக்களே. ஆண்டாண்டு காலமாக உழைத்து உழைத்து எல்லோருக்கும் உணவளித்து விட்டு ஒருவேளை சோற்றுக்கும் வழி இல்லாத ஓலக்குடிசையிலே ஒடுங்கி போன அந்த உழவர் குடியோனை நன்றி பெருக்கோடு அவனை தொடுங்கள் நன்றி என்று. விவசாயியை வாழ வையுங்கள். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்களே இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி நமக்கு போதிக்கிறது. உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்கிறது தமிழ் மறை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறது. எனவே நன்பிற்குரிய மக்களே, நன்றி மறவாது அந்த உழவர் குடியோன் அந்த வேளாண் குடிமகனை இந்த விவசாயியை தேடி நீங்கள் தொட்டு வாக்கு செலுத்தி அரவக்குறிச்சி தொகுதியிலே எங்கள் அன்பு ஐயா செல்வம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். செல்வத்தின் வெற்றி அல்ல, சீமானின் வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்ற புரிதலோடு படித்த இளம் தலைமுறை முறையினர், என் தம்பி தங்குகள், கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள், பேரன்பு உண்டு நாங்கள் நேசிக்கின்ற எமது பெற்றோர்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமை மிக்க அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள். பணம் இருப்பவன்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழித்து மக்களுக்கு கடமையாற்ற வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்கிற நல்ல குணம் இருப்பவனும் வெல்ல முடியும் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். அதற்கு வரலாறு உங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பு இது. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.